வெல்கம் டு எஸ்எஸ் ஸ்வீட் சேனல். இன்றைக்கி நம்ம நியூ இயருக்கு வந்து புது ஸ்வீட் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். 250 கிராம் சுகர், கடலை மாவு 1/2 கிலோ, பால் 100 மில்லி, முந்திரி, நெய், ஏலக்காய் பொடி செஞ்சது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் அளவு இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே அமுத்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து நம்ம இப்போ கடாயை வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. நெய் ஊற்றிக்கலாம். அதில் முந்திரி வறுத்துக்கலாம். நம்ம பொடி செஞ்சு வச்சோம்ல அந்த முந்திரி தான் வறுத்துக்கலாம். உங்களுக்கு நான் வணக்கிட்டு காட்டுறேன். இந்த ஸ்வீட் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க மறக்காமல். இப்போ எடுத்து கொட்டிக்கலாம். நம்ம முந்திரி மட்டும் எடுத்து கொட்டிக்கலாம். நல்லா வணங்கிடுச்சுன்னு இதுலேயே தெரியுது நம்மளுக்கு. இதை நெய் மாதிரி ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடலை மாவு கொட்டிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த கடலை மாவு தான் நம்ம கொட்டிக்கலாம். நம்ம சிம்மிலேயே வச்சு இந்த கடலை மாவை வறுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு நல்லா கம்ப கம்ப கம்பன்னு வாசம் வருதுங்க. அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம பாலை ஊற்றி வணங்கிக்கலாம். இப்போ சுகர் கொட்டிக்கலாம். சுகர் மெல்ட் ஆயிடுச்சு. நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி கொட்டமோ வெள்ளையாக இருந்துச்சுல. இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி வணக்கும் போது, நம்ம இப்போ நெய் ஊற்றுறோம் இல்லையா அதை வணக்கும் போது கடலை மாவு வாசமே வராது. இப்போ வறுத்து வச்சு முந்திரி போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே இப்பயே போட்டுக்குவோம்.
கோழியில் ஒட்டாம் வர அளவுக்கு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ கடாயில் ஒட்டாம் வருது. எப்படி வருது பார்த்தீங்களா, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம நெய் தடவின பிளேட்டில் நம்ம இதை கண்டெய்னருக்குள்ளே வச்சிடலாம். இப்போ கடாயில் ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ எடுத்து நெய் தடவின பிளேட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ ஏலக்காய் பொடி போட மறந்துட்டேன், அதனால அதையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், நான் தனியாக அங்கே வச்சுருந்ததுனால போட மறந்துட்டேன். இப்போ அதையும் போட்டுட்டேன். இப்போ தட்டில் கொட்டியாச்சு. இங்கே ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். வெரி ஸ்வீட்டியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சு எடுத்துடலாம். பால் 100 மில்லி தான் ஊற்றணும்னு கிடையாது, நீங்கள் ஊற்றுறதுனா ஊற்றிக்கலாம், அவங்கவுங்க இஷ்டம். பாலையே வேக வைக்கிறதுனால வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க இந்த ஸ்வீட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். நாங்கள் ஷார்ட்ஸாக போட்டுட்றோம் பாருங்கள். இப்படி நல்லா தட்டி விட்டோம்னா ரெடி ஆயிடும். இதை நாங்கள் அப்புறம் உங்களுக்கு ஷார்ட்டில் போட்டு ஷார்ட்டில் போட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்திடுங்க. பை பை.